வணக்கம் மக்களே, இன்னைக்கு அம்மா ஸ்டைல்லே பூண்டு குழம்பு வைக்க போறேன். ஏன்னா நான் எப்படி வைப்பனோ அதை வச்சு காட்டுறேன். இன்னைக்கு பூண்டு குழம்பு வச்சு நல்லா கீரை பொயல் பண்ணி சாப்பிட்டுலாம். எப்படி செய்யலாம்னு பாத்திரலாமா? அதை வீடியோக்குள்ள போயிடலாமா? கடாய் காஞ்சிச்சுப்பா. இப்ப வந்து அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கி எடுத்துடலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடுவோம். முதல்ல நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு போட்டுக்கலாம். 5-6 சின்ன வெங்காயம் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 தக்காளி நல்லா நறுக்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். நல்லா வதக்கி எடுத்துடுவோம். எண்ணெயில வதக்கி எடுத்துட்டு பேஸ்டா அரைச்சிருவோம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம். இது நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு. இப்ப நம்ம இதை ஆரம்பிச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பேஸ்டா. அதே கடாயில அங்க எண்ணெய் இருக்கு 1 டீஸ்பூன். இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடுவோம். நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில தாளிச்சா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த பூண்டு குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை அதை அப்படியே போட்டுருவோம். ஒரே ஒரு வெங்காயம், அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டுடலாம். ஒரு 30 பூண்டு அளவுக்கு பல்லு அதை அப்படியே போட்டுருவோம். பூண்டு குழம்புக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். வறுத்து ஆற வச்சு நம்ம இப்போ அரைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸ் இதுவாக பேஸ்டாக இது கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. இப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கிறலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா திரும்ப பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் வதங்கட்டும். இந்த போட்டிருக்கிற நம்ம அந்த மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற இந்த விழுதை அதோட சேர்த்துருவோம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டோம். இருந்தாலும் இந்த எண்ணெயில சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணி அப்படியே புளி தண்ணியை ஊத்திடலாம். முதல்ல அரைச்ச பேஸ்ட் தண்ணி அதெல்லாம் சேர்த்து இதில் ஊத்திடலாம். எல்லாம் நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. நான் புளியில கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், அதனால தான் நான் போடலை. இப்போ போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் உப்பு. டேஸ்ட் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டோம்னா டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் நல்லா அந்த புளி பூண்டு குழம்புக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம், பிடிச்சவங்க போட்டுக்கிறங்க, நல்லாயிருக்கும். நல்லா அதுவும் கரையட்டும். இந்த பூண்டு குழம்பு வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோங்க. அப்புறம் தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சு சாப்பிடலாம். இதை வந்து சாதத்தோடு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிடலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, பூண்டு குழம்பு முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷத்தில் வச்சு ஈஸியாக சாப்பிட்றலாம். அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, பூண்டு குழம்பு முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.